நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேஷ் ஆஸ் இட் இஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அதை அட்டன் பண்ணும். எனக்கு தெரியாது, சும்மா இருக்கக்கூடாது. உங்க முன்னாடி சுத்தி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஓங்கி அடிச்சிக்கணும். நம்மளே அடிச்சுக்கணுமா? எஸ் அடிச்சது மட்டும் இல்லாம பசரையும் அமுக்கணும். யார் முதல்ல அமுக்குறீங்க அவங்க அந்த பதில் சொல்லலாம். ஓகே, வெரி வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, எதை தின்றவன் எதை குடிக்க வேண்டும்? யாருமே அடிச்சுக்கல, என்ன விளையாட்டு? ராகினி எப்படி தான் அடிச்சதீங்க பெருமச்சி? நீ வந்து அந்த இடத்து விந்தி வைக்க சொல்ல, அடிச்சுக்க சொல்ல. மாளவிகா தான். மாளவிகா சொல்லுங்க. சாதத்தை தின்னவன் தண்ணியை குடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டைம் யூசர் கே. அப்ப சாம்பார் தின்னவன் எதை குடிக்கணும்? சாதத்தை தின்னவன் தண்ணியை குடிக்கணுமா? ஏமா மாளவிகா, சந்தோஷ் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். ரைட். அடுத்து உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அடுத்து ராகினி, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்பன் சொல்றா, அப்புறம் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அதான் அதான் ரைட் 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 ரைட். அதான் கரெக்ட். அதான் கரெக்ட். தின்னவன் தண்ணி தண்ணி குடிக்கணும். ஐயோ மச்சான், பேச பேச உண்மை வருது பத்தியா? அதான் கருகிட்டான். லூஸ் மோன் தங்கச்சி அவ தெரியல. உப்பத்தினவன் தண்ணி கிடைக்கணும். சரியான விடை சந்தோஷ் குமார், கொடுத்துடலாம். சரி, அடுத்தது அருமையான ஒரு திருக்குறள் உங்களுக்காக. டேஷ் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, டேஷ் டேஷ் அது. வெரி குட். பண்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை அன்பும் பண்பும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பயணம் அது, பயணம் அது. அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் மிஸ்ஸிங். அந்த வார்த்தை நீங்க ஃபீல் பண்ணிக்கங்க. நான் ரெண்டு வார்த்தை ஃபீல் பண்ணல, நீங்க ஒரு வார்த்தை ஃபீல் பண்ணிக்கங்க. பண்ணிக்க, சும்மா தானே மேட்ச் ஆகிக்கும். சரி பரவாயில்ல, தப்பே நான் சொல்லிடுறேன். அன்பும் அரணும் உடைத்தாயும் பண்பும் பயனும் அது. அதான் அந்த வார்த்தை, அந்த வார்த்தை மறந்துட்டேன். கொடுக்கலாமே அன்பு முட்டு, கரெக்டா சொன்னேன். நாங்க ரெண்டு பேரும் பெரும் நஷ்டத்துக்குரிய ஆசை எது? நான் தான் சொன்னேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அது பசரா அமைஞ்சிருச்சா, அந்த எக்ஸைட்மெண்ட் அவளாலே தாங்க முடியல. பெருசை பாடகர் சந்தோஷ் பாடி நம்ம கேக்குறோம், ஆசைப்படுறோம். சந்தோஷ் பாடுங்க. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏன் இல்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும், நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நாங்க போடுறோம் உங்களுக்கு சபாஷ். சூப்பர், தேங்க் யூ. சரி ராகினி, நீங்க பொதுவா எந்த மாதிரி பாடல் விரும்பி கேட்பீங்க தனிமையா இருக்கிற நேரத்துல? நான் வந்து ராஜா சார் பாட்டு தான் பாடுவேன். அவ்வளவு பெரிய ஆள் எப்படி உங்களுக்கு பாடுற தனியா வந்து? நீ இவன் கேட்கும் போது கொஞ்சம் உஷாரா இருமானே. அப்புறம் தீக்குச்சி சரியான உங்களுக்கான
அடுத்த கேள்வி. நல்லா அடிச்சிக்கினா? யார் பேச்சு எப்ப போச்சு? சந்தோஷ். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. சரணம் விடாய். இவ்வளோ கேள்வி கேட்டதுலேயே இந்த கொஸ்டின் ஐ லைக் வெரி மச். என்ன வரும் இதுக்கே 10 நிமிஷம் ஆகுது அப்புறம் அதுக்கு சொல்ல போறேன். அடுத்த கேள்வி. ஆக்க பொறுத்தவன் எதற்கு பொறுக்க மாட்டான். சந்தோஷ் உங்களுக்கான இறுதி கேள்வி. யாருடைய தலைவாசல் மிதிக்க கூடாது? சந்தோஷ் மதியாதோர் வாசல் இணைந்து ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா வந்தாய வந்தாய